வணக்கம் இன்றைய வகுப்பு நம்ம வந்து இலக்கண பிரிவு இதில் வந்து நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இடைநிலைகள் குறித்த பகுதி பார்த்துட்ருக்கோம் அதில் மொத்தம் ஒரு மூன்று பிரிவுகள் நம்ம பார்த்துட்டோம் அதில் வந்து பகுபது உறுப்புகள் பற்றி விரிவான உலகப் பகுதியில் அதில் பகுதி என்ன என்ன விகுதி என்ன இடைநிலை சந்தி சாரிய விகாரம் இது எல்லாத்தையும் நம்ம சான்றுகளோடு சேர்த்து பார்த்துருந்தோம் இப்போ பதம்னா என்னென்னு தெரிஞ்சிருந்தோம் பகுபதம் பகாப்பதம் என்ற முதல் அடிப்படை பிரிவுகளில் இருந்து இடைநிலைகள் குறித்த முழு பகுதிகள் உங்களுக்கு இலக்கண இலக்கணப் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது தொடர்பான பள்ளி வகுப்பில் உள்ள தமிழ் புத்தகங்களையும் நீங்கள் ஒரு ஒரு முறை பார்வையிட்டு படணும் அதுக்கு அடுத்த செய்தி வந்து இது நான் மொத்தமாக கொடுத்துருக்க செய்திகள் பூராமே இடைநிலைகள் குறித்த முழுமையான பகுதி தான் இப்போ இந்த பிரிவு எதை பற்றி பேசுனால் வரலாற்று நோக்கில் கால இடைநிலைகள் தலைப்பு கொடுத்துருக்கு இது வந்து உங்களுடைய பாடத்திட்டத்தில் உள்ள ஒரு யூனிட்டில் கொடுக்கப்பட்ட இந்த செய்தி இதில் சேர்த்து பார்க்கணும் இப்போ வரலாற்று நோக்கில்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கால இடைநிலைகள் எவ்வாறு வளர்ச்சி பெற்றிருக்கு என்ற செய்தி நீங்கள் வந்து இல்லை இடைநிலைகளோடு சேர்த்து எழுதணும் அப்போ வந்து இடைநிலைகள் குறித்த பெரும்பான்மையான செய்திகளை நான் கொடுத்து முடிச்சிட்டேன் அதில் வந்து இன்னும் அதிகபட்சமாக கொடுக்க வேண்டிய செய்திகள் எதுவுமே இல்லை அந்தளவுக்கு அதில் த தகவல் கொடுக்கப்பட்டுருச்சு இந்த வரலாற்று நோக்கின்றதுக்கு மட்டும் உங்கள் தமிழ் இணைய கழகத்தில் வந்து ஒரு ஒவ்வொரு லைன் தான் அந்த செய்தி எனக்கு கிடைச்சிது அது போக வேறு சில புத்தகங்கள்லேருந்து தமிழ்மொழி வரலாறுன்ற புத்தகத்தில் இருந்தவங்களும் கூட சில செய்திகளை சேர்த்துருக்கேன் என்றாலும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் சில புத்தகங்களை ஒரு முறை பார்வையிட்டு உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அந்த சில கருத்துக்களையும் இதோடு சேர்த்து நீங்கள் எழுதிக்கணும் எழுதி வச்சு தயார் பண்ணி படிக்கணும் அப்படி பார்க்கும்போது இப்போ நாலு உட்பிரிவுகள் போட்டிருக்கேன் நாயக்கர் காலம் பல்லவர் காலம் சோழர் காலம் மற்றும் மொழியலார் கருத்து என்பதாக இந்த பிரிவுகள் அமையுது இதில் இந்த காலகட்டத்தில் இடைநிலைகள் எவ்வாறு இருந்தன என்பது பற்றி ஒரு இரண்டு பற்றிக்குள்ள எழுதியிடாது இப்போ இறந்த கால இடைநிலை என்பது எப்படி இருந்துச்சு அப்படின்னா நாயக்கர் காலத்தில் இது சில இடைநிலைகள் பழைய வடிவத்திலும் சில புதிய வடிவத்திலும் தோன்றின என்பதாக அவங்க ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க அது வந்து என்ன இறந்த கால இடைநிலை என்பது த ட ர அப்போ தேடாரண்ணான்னு சொன்னாலும் அது இன் தான் எழுதும்போது இக்காலத்தில் இறந்த கால இடையிலேயாகி நகர ஒற்று பொதுவாக இறந்த கால இடையில சொன்னால் அது நாலு தான் இருக்கும் ஆனால் இந்த காலத்தில் வந்து இறந்த கால நகர ஒற்று காணும் ரெண்டு சுற்றினான்னு சொல்கிறோம்ல ரன் நகர ஒற்று வந்து இறந்த கால இடைநிலைக்கு பயன்படுத்தப்பட்டது என்பது சொன்னான் என்பது இன் என்பதாக இக்காலத்தில் சொல்லப்படுகிறது என்பது ஒரு செய்தி அதுவே வந்து பேச்சு தமிழை சொல்லும்போது எப்படி இருக்குன்னா இடிந்து என்ற ஒரு வார்த்தை நம்ம இடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறோம் மடிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்கிறோம் தெரிந்து அப்படின்ற வார்த்தையை நீ அவன் சொன்னால் நீ தானே தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது தெரிஞ்சுக்கிட்டேன்ற தெரிஞ்சு என்பதாக தெரிந்து என்ற சொல் வடிவம் மாறியிருக்கு மாய்ந்து என்பது மாஞ்சு மாஞ்சு பேசுகிறேன்னு சொல்கிறது அவன் மாய்ந்து விட்டான்னு சொல்கிறது ஆக மாய்தல் என்பது மாஞ்சுன்னு வந்திருக்கு சங்க காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா ஈகரம் இறந்த கால இடையிலையாக இருந்தது நாயக்கர் காலத்தில் இன்னும் விளங்கி ரெண்டுமே சேர்ந்து இறந்த காலத்தை சொல்லியதாக நாயக்கர் காலத்தில் அது மாற்றம் பெற்றது அதுக்கடுத்து பல்லவர் காலத்தில் இந்த நிகழ்கால இடைநிலையாகி கின்று வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டது பல்லவர் காலத்துல கின்று என்பதுதான் சொல்லியிருக்கோம் கிரு கின்று ஆணின்றதான் நிகழ்கால இடைநிலை அல்ல கின்று வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தொடர் தொடர்கின்றேன்னு ஒரு சொல் வந்து பல்லவர் காலத்தில் காணப்படுகிறது அது யார் எழுதியிருக்காங்கன்னா தேவார பாடலில் வந்திருக்கு தேவாரம் என்பது சைவ சமயப் பாடல்களில் ஒன்று பக்தி இலக்கியத்தில் சைவம் வைணவம் ரெண்டாக பிரிப்போம் சைவம் பூரா சிவனை பற்றிய பாடல்களாக இருக்கும் அதை எழுதியவர்கள் நாயன்மார்கள் என்ற குறிப்பாக நானும் பல இடங்களில் சொல்லியிருப்பேன் என்றாலும் இந்த இடத்துல திருநாகுரசருடைய தேவார பாடல் விடகிலேன் அடி நாயேன் என்று தொடங்குகின்ற தேவார பாடலில் ஒரு தொடர் வருகிறது அந்த சொல் வந்து என்னென்னா தொடர்கின்றேன் வருது இந்த கின்றேன் அந்த கின்று என்பது இங்கே கால இடையிலையாக வருகிறது எனவே பல்லவர் காலத்தில் காணப்பட்ட சொல் வடிவத்தை இங்கே சான்றாக பார்த்துருக்கோம் அடுத்து சோழர் காலத்தில் வந்து இதுவே இந்த கால இடையிலையாக ஆண் இன்று என்பது இருந்தது சோழர் காலத்தில் நாயக்கர் காலத்தில் நிகழ்கால இடையிலேயான கின்று என்பது இலக்கிய வடிவில் இல்லை இது அண்டலை படிக்கணும் நாயக்கர் காலத்தில் கிரு என்பது இல்லை அடுத்தது ஆனால் பேச்சு தமிழ் மட்டும் இது வழங்கப்பட்டதாக வீரமாமனியுடைய இலக்கண நூல் சொல்லுகிறது எழுத்து வடிவத்தில் இது இல்லை ஆனா பேச்சு தமிழில் இந்த நிகழ்கால இடையில வழங்கப்பட்டதாக வீரமாமுனிவர் தன்னுடைய நூலில் குறிப்பிடுகிறார் அடுத்து மொழியலாளர் கருத்துன்னு சொன்னா மொழி பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டால் உன் ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை உன் கின்று ஆண் பிரிக்கிறோம் செல்கின்றான் என்பதை செல்கு இன்று ஆண்னு பிரிக்கிறாங்க இன்று என்ற சொல் இன்றும் நிகழ்காலத்தை சுட்டுகிறது என்பதாக மொழியலாளர் சொல்கின்ற கருத்தை டாக்டர் மு வரதராஜனா தன்னுடைய மொழி நூல் என்ற நூலில் குறிப்பிடுகிறார் ஆக மூவை சொல்கிற கருத்தை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிறோன்னா மொழி நூல் புத்தகத்தை எடுக்கிறோம் அதை மாதிரி யார் சொன்ன கருத்தை சொல்றாரு மொழியிலார் என்று சான்று மொழியிலார் என்ன சொல்கிறான்னா இன்றி என்ற சொல் நிகழ்காலத்தை சுட்டுகிறது என்று சொல்கிறாங்க ஆக இது போகும் எதிர்காலத்துக்கு வந்து நாயகர் காலத்தின் எதிர்கால இடைநிலையாக கீ என்பது இருந்தது உரை பேன் அப்படின்னு சொன்னால் உரை கியம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல் இருந்தது கீ என்ற சொல் வந்து எழுத்து வந்து இடையிலையாக இருந்தது என்பதாக ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது ஆக ஒவ்வொரு எழுத்துக்கள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு சொல் எந்த காலத்தில் எவ்வாறும் மாறியது இவ்வளோ தகவல் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஆக எல்லா சேர்த்தையும் ஒரு பத்திக்குள்ளே நீங்கள் எழுதிடலாம் இருந்தாலும் மேலும் உங்களுக்கு தகவல் இருந்தால் கண்டிப்பாக இதோடு சேர்த்து தான் நீங்கள் எழுதி வச்சு படிக்கணும் நான் வந்து ஒரு இந்த தலைப்பை முழுமையாக விளக்கணுன்றதுக்காக போட்டிருக்கேன் கிடைத்த தகவல்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்மொழி வரலாறுலேருந்து எடுக்கப்பட்டுருச்சு இணை இணைய கல்வி எடுத்தாச்சு இருந்தாலும் அதிகமான தகவல்கள் இல்லைன்னு நீங்கள் நினைச்சா சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கட்டுரையை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கணும் எல்லா கட்டுரைகளுமே நான் சொல்லியிருக்கேன் எழுதி வச்சு விட எத்தனை பக்கம் கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துட்டு எழுதி வச்சு படிக்கணும் பெரும்பாலும் எந்த இலக்கண குறிப்பு கொடுத்தாலும் முதல்ல நூற்பா எந்த நு இப்போ நன்னூலாக தொல்கா இதை பற்றி என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அதை வந்து நூற்பா வழியில் அழிக்கணும் அதற்கான பொருள் எழுதிக்கணும் அதுக்கடுத்து அவர்கள் கொடுத்த சான்ற எழுதிக்கணும் அதுக்கடுத்து இந்த காலத்தில் அது வளர்க்கிறது இல்லைன்னு சொல்லி எழுதிக்கணும் இது வந்து எல்லா இலக்கண நூலுக்கும் உள்ள அடிப்படை எழுதுகின்ற முறை இது அதுக்கடுத்து இப்போ இடைநிலைன்னு இடைநிலை நன்னுள்ள எத்தனை சூத்திரங்கள் இது பற்றி இடம் இருக்குது அப்புறம் இடைநிலை வேறு நான் வந்து இடைச்சொல் வேறுன்ற ஒரு தலைப்பு ஏன் கொடுத்துருக்கேன்னா ரெண்டு இடைன்னு தொடங்குறனால ரெண்டு ஒன்றா இருக்குமோ அப்படின்னு குழப்பிடக்கூடாது ரெண்டு பே ரெண்டையும் அப்படிங்கிறக்காக தான் ஒரு விளக்கப்பகுதி வந்து போன இந்த இடைநிலை பிரிவில் போட்டிருக்கேன் அது கூட உங்களுக்கு வந்து நிறைய பா ஸ்லைடு வர்றதுனால உங்களுக்கு வந்து காலை நோக்கி அது ப பன்னெண்டு நிமிஷத்துக்கு மேலே வந்து அது வந்து அப்லோட் ஆகாது அது நின்றுது அதனால் மிக விரைவாக வேற சொல்லித்தர வேண்டியிருக்குது ஒரு இடைநிலைக்கு பல வகுப்புகள் நம்ம போட்டே இருக்கன்றனால ஓரளவு நீங்கள் எழுதுறதுக்கும் சுருக்கமாகவும் எழுதணும் அதே நேரத்தில் முழுமையாக புரிஞ்சுக்கவும் செய்யணும் அடிப்படை செய்திகளோடு சேர்த்து போட வேண்டியிருக்கு சான்றுகளோடு போட வேண்டியிருக்கு எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு நிறை வேறுபாடுகள் காட்டி பாடம் நடத்தி விட்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து நேரடி வகுப்பில் இருந்தால் ஒரு போர்டில் எழுதி போட்டு கிண்டுனா ஒரு ரவுண்ட் பண்ணி காட்டி அது இது வந்து எங்களால் என்று விளக்கம் சொல்லலாம் பட் இதில் வந்து நான் வந்து நடத்தும் போது கலர் மூலமாக தான் வித்தியாசப்படுத்தி காட்டுறதுனால எல்லாத்தையும் நான் உட்காந்து தமிழில் டைப் பண்ணி தான் உங்களுக்கு பா பாடமாக போடுறேன் அதனால் இலக்கணம் வந்து புரியுதா புரியலையா போதுமானதாக இருக்கா உங்களுக்கு வந்து வேறு என்ன தலைப்பில் உங்களுக்கு வந்து பாடம் தேவைப்படுது இது போன்ற செய்திகள் நீங்கள் பதிவுகளில் போட்டிங்கன்னா எனக்கு வந்து அதை பார்த்துட்டு நம்ம வகுப்பை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்ய முடியும் ஏன்னா உங்களுக்கு என்ன வகுப்பு தேவைங்கிறதே நீங்கள் எழுதுறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலக்கணம் தொடர்பாக நம்மளுடைய மீதி சேனல்லே நீங்கள் ஒரு முறை பார்வையிடுங்க அதுலேயும் நிறைய செய்திகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அடிப்படை பிரிவு ஒரு பூராமே பள்ளி இருந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் த சங்ககாலம் என்ற தலைப்பில் சங்க தமிழ தலைப்பில் ஒரு சேனல் வெளிவந்துட்டுருக்கு அது முழுக்க முழுக்க தொல்காப்பியத்தை மட்டுமே அடிப்படையாக வச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம் அது மட்டுமா இடையிலே சில தமிழ் பாடல்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பாடல்களும் கூட உங்களுடைய உரியதாகவே தான் நான் எடுத்து போடுறேன் அதனால் முழுமையாக மூன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஒரு முறை பார்த்து வச்சுட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு படிங்க உங்களுக்கு வந்து எனக்கு தேவை வந்து பதிவுகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கமா நினைக்கிறேன் போட்டிங்கன்னா உங்களுக்கு பயன்படும் விதமாக நம்ம வகுப்பை மாற்றி தர முடியும் என்னென்ன தலைப்பு உங்களுக்கு தேவைப்படுது எந்த தலைப்பில் இல்லை உங்களுக்கு வந்து இந்த தலைப்பு புரிஞ்சிச்சா இல்லையா இது போல் எழுதுறது ஏன் பதிவுகள் போட சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பதிவை பார்த்து தான் மற்றொரு மாணவர் புதுசாக படிக்க வருவார் அப்போ போடுகின்ற பாடப்பகுதி எல்லோருக்கும் போய் சேரணுன்றக்காக தான் நம்ம இதில் வந்து முயற்சியோடு போட்டுகிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் அகாடமி டாட் காம்லேயும் என்னுடைய பாடங்கள் நிறைய வெளிவந்திருக்கு அதில் பதினேழு கோர்சஸ் இருக்குது அதனால் யூபிஎஸ்சி மற்றும் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அனைத்து மாணவர்களும் பயன்படக்கூடிய தமிழ் இலக்கிய இலக்கண பாடங்களை முழுமையாக அதில் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் அதனால் அதுக்கான லிங்க் வந்து நான் இதில் வந்து நிறைய கமெண்ட் செக்ஷனில் நிறைய கொடுத்துருக்கேன் அந்தந்த லிங்க்கை நீங்கள் எடுத்து போய் பார்த்து முழுமையாக படித்து விட தயாரித்து வச்சு எழுதிக்கோங்க மேலும் நான் தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம்